அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கறது வக்கு இல்ல. இதுல கூட ரெண்டு பேரும் அழிச்சுட்டு வண்டியா? யாரா அவங்க? போன வெளியே. ஹலோ ஹலோ. ஒரு ஓனர் குடியிருக்கவன்ட்ட மரியாதையா பேச பாக்க? உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்ட பொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாறிவன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொல்லடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லற காசு ஒரு 2000 தா கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மா இருடா. ஏ குடா மச்சான். டேய் 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 இரு 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 இரு. ஆமா, இல்ல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 அப்படி அப்புறம் வாங்குறேன். இந்தா அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கயா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவன் எல்லாம் யாரா? தெரியாம கொஞ்சம் என்னடா? அங்க பாத்தியா, எதிர்த்த வீட்டுல சூப்பரா ரெண்டு ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய், அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ் எல்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. வேலையை பாரு, போ போட. நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே. அத போய் வேண்டாங்க. போயிருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். ஓ, வெரி சாரி. இட்ஸ் ஆல்ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000 மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன் நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேக்கல. இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேக்காம சொல்றது கடமை கிடையாது. லூஸ் இன் அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யாருங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும். உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி, ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க, ஒரு 500 கொடுத்து வேலை கால வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமாக கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்பக்? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. இப்படி வா மேடம்,
நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பேர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டே இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாடி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ. தினேஷ் என்ன சொல்லே? என்ன சொன்னே? மணி 7:30 ஆயி போச்சு, இன்ன வரல. என்ன வரல? ஏடியா, காபி சாப்பிட்டா தான் வரணும் சொன்னல. அவங்க மறந்துட்டா, கத்திட்டு இருக்கத விடுறா. என்ன மறந்து போற? கேர்ள்ஸ் இருக்காங்க, பாத்து பேசுறா. கேர்ள்ஸா? அங்க வேற யாரா? கேர்ள்ஸ். சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். ஓ, ரிலேஷன். ஹேய், நோ டச்சிங், ஒன்லி டாக்கிங். ஓகே, ஓகே. ஐ அம் வெரி ஷார்ட். அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு, இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன் சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித், விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லமா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும்? ஒரே டார்ச். ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்கிறீங்க, பார்த்து துப்பவானா? சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீ என்னைக்கு ஷூட்டிங் பார்க்க சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துருக்கேன். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே, ஓகே, போடலாமே, போடலாமே. அம்மா, பேனா இருக்கா? உங்க பாக்கெட்லயே இருக்கே. ஆ, இருக்கு, இருக்கு, இருக்கு. கரும. டேய், கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ, மேம். நாடா. அம்மா. Thank you sir. Okay. Thank you. See you. ஓகே, பரவால. ஏய், இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா, நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு என் முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3, வாவுசி தெரு, கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே? டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது, நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நமக்கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும். இல்ல யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது. வா, வாடா. ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் வாடா. கொஞ்சம் என்னையா, எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் குடுக்கறீங்களா? ஏன், பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே, பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டம் வந்தீங்க, போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழ வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க பட்டதாரிங்க, எம்ஃபில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க, யாரா இருந்தாலும் கியூ கியூ தான், போங்க. எல்ரா, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. Dei Sumara. You know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. Yo, yo, ooti kudiya. Seekram, seekram kudiya. Seekram kudiya. Ayya, indaga. அப்படியே ரெண்டு சொம்பு பார்சல் எடுத்து. ரெண்டு சொம்பு பார்சல்? என்னயா, எங்க ரெண்டு பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூழ் வாங்கி கொடுத்துங்களே. நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமா, இங்க இருந்தா அவங்க லிஸ்ட்ல சேர்த்துவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆகலாம். அக்கா, சாமி நல்ல கும்பிட்டே வாங்க, அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு, நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கிறதுக்கு வாய் மூடிட்டு வாடி. ப்ளீஸ், போதும் போதும் போதும், கொஞ்சமாவது நீ குடி. ஒரு ஊருகா மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருந்துக்கிட்டா. ஹலோ, எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ, என்னடா இவ்வளவு வரலு, அசிங்கமா போச்சுடா. கையில எடுத்து. ஹலோ, ஹலோ, வணக்கங்க. என்னங்க, இனி காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். டேய், டேய், என்ன இது, விளக்கமா சொல்ல வேண்டியதானே? அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைகளுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க, சரி, நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட, என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. தம்பி, ஹலோ, ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கும் பிடிச்சு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டேன், வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? உங்களை மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஆமா, நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. ஓகேமா?
தம்பி, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணா கொஞ்சம் ஏற்பாடு. சரி சார், பாத்துக்கலாம். அர்ஜென்ட் ஒரு சவாரி இருக்கு. சரிங்க, நான் வரேன். நீங்க போங்க. பாத்து போங்கம்மா, ஜாக்கிரத. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க, பாய். சரி சரி, அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒன்னும் புரியாதவனா இருக்கியே. வா வா, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணான்னு சொல்லல. வாணி என் கூட வா. வேணாம்டா. டேய், சொன்னா கேடா, நம்ம அசிங்கம் நினைப்பாங்க. பிக்க போகுது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காய் பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? ஏன் அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்க முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகக்கூடியவங்க கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். டேய், சிக்கனும் சிக்கனும் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டுறாத. ஜோதியாவை பாத்தியில நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொல்லு எண்ணெய் ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொல்லு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவே. என்ன பத்தி எதுவானாலும் பேசு, ஜோதியாவை பத்தி பேசுற அப்புறம் கெட்ட. காய்கறி அடுப்பு என்னங்க, சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன? எனக்கு ஒரு டவுட். என்ன? எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கறீங்க? ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனதை நான் பார்க்கல. திஸ் இஸ் டூ மச். உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? நான் ப்ரொஃபஸர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த கால ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறாங்க. எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்க காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாஃப் டே இருப்பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலைய எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம். முத முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க. வாடா. வர வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன், ஆனா சாப்பிடற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னீங்க. இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். அந்த கேப்ல அத புற. ஓகே, சூப்பர் மச்சான். மச்சான், வர போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அட பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டானடா. கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ, டேய், வர போறதோ ஒரு சூப்பர் ஃபிகருங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்த பருப்பு வடை, இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி, ஐயோ, முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன். இவன் எனக்கு தெரியாது, கையை வச்சு அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வர. மீச மலையாள அறிவு கெட்டவனே. இதை எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் மீசம்பளம் பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? சின்ன விஷயம் இது? என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்த விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்றா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல ஓப்பனுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பாட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்னேன். அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகில பாட்டு. நான் யாரு? டுபா குரு மச்சான். யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா?
உனக்கு தேவை பாயசம் என்னது? பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? என்னது? என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புனு கடைக்காரர் எழுதுறாரு. நாம பைத்தம் பருப்பு பாயசம் தானே செய்ய போறோம். கண்டுபிடிச்சிட்டாரா? நானும் சொல்றேன், சொல்லு சொல்லு. என்னது? என்னை அரைக்குளோ என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட் போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும் பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், மண்ணெல்லாம், எண்ணெய் இல்லாம என்ன சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சனோட எரிஞ்ச போட்டு கறி பொழைச்ச ஒரே ஆள் நீதானடா. பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. எல்லா பருப்பையும் என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்காருல்ல, அவட்ட போய் ரவி சார் உங்க முக்கியமான விஷயம் பேசணுமா? ஐயோட கூட்டி வச்சாலும் சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே. அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏஜென்ட் பேசிக்கிட்ட லைஃப்ல ஹீரோனி ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி? அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யாருது? நான் தான் பாட்டி. உங்க பேத்தி ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி, அதுல ஒரு கவுன் போட்ட கிழவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேளை என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேடா, ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தா, அதுன புதுசா வந்த விருந்தாளிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம், போட இங்க. நீ வாங்க பாடி. அவங்க ஒரு அருமையான புரொடியூசரை கெடுத்து விட்டா. சார், டைரக்டர் சார். என்னயா? குட் மார்னிங் சார், கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோயின் வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோயினியா? எங்க அங்க பாரியா? இந்த ஹீரோயினிய வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம், 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 குட் மார்னிங் மேடம். ஐ அம் ஜேம் சிட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? No thanks. அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். Thank you. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும் பாக்குறீங்களா? ரஜினியால இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க, இதை போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம், மேடம், கண்ணம்மா நீயா? ஏய், எந்திரி, எந்திரி லூசு. அம்மா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல் அண்ணன் அடிக்கணும் சொன்னேன், அவர்தான் இந்த ப்ரொடியூசர்ட்ட சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தார். அவன் சொன்னா நீங்க வந்தறதா? ஏய், ஏங்க என்ன சொன்னா? நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொல்லல? சொன்னா. அப்புறம் நீங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆனா நான் எப்ப நடிக்கிறது? நீங்க என்ன டீ காஃபி குடிங்க? ஏய், ஏய், போய் கிளாக் நில்லு. ஏய், நான் கூப்பிட கூட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் பண்ணணும் பெரிய ஐஸ்வர்யா நினைப்பா? இந்த பார், சொல்ற கேளு,
இந்த கம்பெனி டுபா ஒரு கம்பெனி, ரெண்டு நாள்ல பேக்கப்பட்டு மூணு நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீ நம்பி தெருவில் தெரியாத. நான் ஹீரோ ஆனவன, நீ ஹீரோனி ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நட்டு கூட நீங்க ஹீரோ ஆகலாம். நீ எனக்கு சான்ஸ் இருக்கீங்க. அவசரப்பட்டு கை நிட்டு வளர்ச்சிக்கிறாங்க. என்ன அவன் யாரு தெரியுமா? என்னோட லவர். நான் கட்டிக்கப்புறம் பிள்ள வேண்டாம், அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம், இந்த டீ குடுக்கிற பையன் உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா சார்? சார், எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்ததும் மும்பைலோ, நான் படிச்சது அமெரிக்காலோ சார். என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ, அப்ப இந்த ஆள் உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏண்டி நான் சொன்னா ஏண்டி கை வச்சாங்க. Oh my God, Lord Vinayaka, one sabana time பால் குடிச்சு பப்ளிசிட்டி தேர்னவனே, உன்னை நம்ப முடியாது. ஏன்னா உன் பிரதர் முருகனுக்கு பழம் கொடுக்க கூடாது, அந்த காலத்திலே பாலிஷ் பண்ணவனே. உனக்கு மேட்டர் தெரியுமா? எனக்கு இப்ப டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காமே. ஆனா ஆமாயா, ரோட்ல சும்மா நடந்து போற ஒருத்தனை கூப்பிட்டு நான் உதவ உதவி உதச்சா கூட அவ கூலா எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவானாமே. அந்த அளவுக்கு நல்லா டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு உன்னால முடிஞ்சா, உனக்கு டைம் இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ண, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். தர்மம் பண்ணுங்க ஐயா. கணேஷ் குட்டியா, ராஜா நான் தான் பிச்சைக்காரன் ஒய்கே ராமசாமி கூப்பிட்டேன். என்ன ராஜா, இவ்வளவு நேரமா பிச்சை கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீங்க எதையும் கண்டுக்கவே இல்ல. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போது நாலு நாள் கூட போடுறதுக்கு வக்கு இல்லாம போயிட்டு அப்புறமா வான்னு சொல்லுவாங்க, இல்ல சில்லறை இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அது எதையுமே சொல்லல. இதுல இருந்து உங்ககிட்ட சிங்கிள் பைசா கூட இல்லன்னு தெரியுது. இருந்தும் போய் சொல்லாத உங்க நேர்மையை பாராட்டி இந்த பிச்சைக்காரனோட அன்பளிப்பு 5 ரூபாய் வச்சுக்கோங்க. கணேஷ், உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு சொன்னேன், உடனே ஆரம்பிச்சிட்டே. பிச்சைக்காரங்கிட்டே 5 ரூபாய் வாங்கி தந்தியாப்பா. இனி போக போய் என்னென்னலாம் பண்ணுவியோ. ஐ லவ் யூ. You are feeling very friendly. Could you tell me what the right time in your watch? English தெரியாத போல இருக்கு. ஐயா, உங்கள் கை கடிகாரத்தில் சரியான நேரம் சொல்ல முடியுங்களா? யோ, இங்கிலீஷ்ல கேட்டாலும் சிரிக்கிற, தமிழ்ல கேட்டாலும் சிரிக்கிற, நீ என்ன மெண்டலா? மெண்டல்ல கையில வாட்சியா இல்ல, எப்படி டைம் சொல்றது? வாட்ச் இல்லனா சொல்ல வேண்டியதானே ஐயா. அண்ணாஜி மணி என்ன? அண்ணாஜி நேரத்தை சொல்லுங்க. ஓ, இவனடா கையிலேயே வாஜை கட்டிக்கிட்டு மணி கேக்குறானு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, இது பிரேக் சொல்லிட்டு வாங்கினது, அடிக்கடி நின்னு போயிடுது. நீங்க உங்க டைம் சொன்னீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்குவேன். இந்த வாட்ச் வாங்க கதையை என் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லல, உங்ககிட்ட சொல்லுத. உனக்கு இல்ல சிரிப்பு இருந்தாலும் வாங்கிக்கல. வாட்ச கட்டல, அப்புறம் எப்படியா டைம் சொல்ல முடியும்? கையில வாட்ச் இல்லாம பஸ் ஸ்டாப்ல கைய கட்டிக்கிட்டு எடுத்துக்கல நிக்க. இதுல புல்கை வேற, இனிமேல் நீ குளிர்காலத்தே கை கட்ட கூடாது. போல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போல நிக்க போ. சரியில்லையா என்ன சத்தம்? இல்ல எதுக்குல திரும்ப வந்த? அந்த ஸ்டாப்லயும் டைம் கேக்குறாங்கப்பா. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஏய், மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குது வக்கு இல்ல, இதுல கூட ரெண்டு பேர் அழிச்சிட்டு வந்தியா? யாரா அவங்க? போடா வெளியே. ஹலோ ஹலோ, ஒரு ஓனர் குடியிருக்க வந்து மரியாதையா பேச பாக்க. உனக்கு என்னன்னா மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? ஏய், என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன், நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்ட பொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நடிச்சனாலதான். ஆமா, இல்ல எவ்வளவு இருக்கு? 2500. இந்த 100 அப்படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவன் எல்லாம் யாரா? உன மாதிரி சினிமா சான்ஸ் எடுத்து அலையிற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனி இப்ப காலேஜ்ல ப்ரொபசரா இருக்காங்க. சும்மாரா சொல்ல வேண்டிய சொல்லித்தான ஆகணும். மந்த்லி 20,000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தலை சார், நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை கூட பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்?
நம்ம ரஜினி பாட்ஷாவில் நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொல்லடா, நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல், கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ, முதல்ல இந்த மாசம் வாடகைடுறா. அப்படி கேளுயா, அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லற காசு ஒரு 2000 தான் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. ஏய் குடா மச்சான். டேய் 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 அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி தெரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல.